பாடலாமா? உலகத்துல இருக்கிறவங்க தான் வேற வழி இல்லாம தற்கொலைய கையில எடுக்கிறாங்க. ஆண்டவர் அறிஞ்சி ஜெபிக்கிற நீயுமா இப்படி பேசுற? உனக்குதான் வழியா இயேசு இருக்கிறாருல்ல, பிறகு எப்படிமா வழி இல்லாம போகும்? இன்னைக்கு தற்கொலை எண்ணத்தோடு எத்தனை மக்கள், ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க கூட இந்த தற்கொலை எண்ணத்தோடு கூட இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியத்துல மாட்டிக்கொண்டு சிக்கி கொண்டு இருக்கிற மக்களுக்காக தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லா காரியங்களையும் கனவு கண்டு வச்சிருந்தேன், ஆனா எல்லாமே முடிவுக்கு வந்துருச்சுன்னு சொல்லி சொன்ன உடனே அந்த நேரத்துல இன்னும் வேகமா நான் தற்கொலைக்கு நேரா வழி நடத்தப்பட்டேன். தற்கொலை எண்ணத்தை கொண்டிருக்கூடியது பிசாசு தான், அந்த எண்ணத்தை கொண்டு வருவான். பிசாசு இடம் கொடுக்க கூடாது. கர்த்தருக்காக வாழணும், ஆண்டருக்கு என்று சொல்லி சாட்சியாக நாம் எழும்பணும். இனிமையான இனி எல்லாரும் நேயர்களுக்கு, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த இனி எல்லாரும் நிகழ்ச்சியின் மூலம் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல நாங்கள் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா அநேக குடும்பங்கள் ஒவ்வொரு வாரமும் ஆசீர்வதிக்கப்படுறதை நினைச்சு நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறோம். இந்த நாளிலும் தற்கொலை முடிவல்ல அப்படின்ற தலைப்புல தான் நம்ம நிகழ்ச்சிகளை பார்க்க போறோம். உலக அளவுல கடந்த 45 வருடங்கள்ல தற்கொலை செய்து கொள்பவர்களின் எண்ணிக்கை 60% அதிகரிச்சிருக்கு. உலக அளவுல ஒவ்வொரு 40 வினாடிக்கும் ஒருவர் தற்கொலை செய்து கொள்றாங்க அப்படின்னு ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது. மன அழுத்தம், பயம், தனிமை, வியாதி, வறுமை, கடன் சுமை போன்ற காரணங்களால தான் தற்கொலை செஞ்சு கொள்றாங்க. தற்கொலை செஞ்சு மறைச்சிட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் அப்படின்னு ஒரு தப்பான எண்ணம் இருக்கு. கடல் இருக்கிற வரை கடல்ல அலைகள் இருக்கத்தான் செய்யும். எதிர்நீச்சல் போட்டா மட்டும்தான் அதுல மீன்களால வாழ முடியும். அதே போலத்தான் இந்த உலகத்துல நம்ம வாழ்ற வரைக்கும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். பிரச்சனைக்கு பயந்து தற்கொலை செஞ்சு கொண்டா இழப்பு நமக்கு தான். உலக வாழ்க்கை மட்டும் இல்லாம இந்த மோட்ச வாழ்க்கையும் நம்ம இழந்து போயிருவோம். அதனால எதை குறிச்சும் பயப்படாதீங்க. எல்லா பிரச்சனையும் போக்கி நம்மளை காத்துக்கொள்ற இயேசு கிறிஸ்துவ மட்டும் அண்டிக் கொள்ளுங்க. அசையாத வெற்றியின் வாழ்க்கைய பெற்றுக்கொள்வோம். இப்பொழுதும் நம்முடைய சகோதரிகளோட இணைஞ்சு தேவனை துதிச்சு பாட போறோம். பாடலாமா? Praise the Lord. இந்த நாளிலும் இனி எல்லாரும் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு அதிக சந்தோஷம். எங்களோடு இணைந்து ஆண்டவரை பாடி துதிப்பதற்கு நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்கிறார். ஒருவேளை பாரத்தோட இந்த இடத்துல கடந்து உட்கார்ந்து இருக்கலாம், உங்க வீட்டுல கவலையோடு நீங்க உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா இயேசுவின் இடத்துல வந்து அவருடைய சமூகத்துல உங்க பாரங்கள் கவலைகளை எல்லாவற்றையும் இறக்கி வைக்கும் போது உங்களுக்கு இளைப்பாறுதல் தந்து ஒரு நிம்மதி, ஒரு சமாதானம் தருகிற தெய்வமா இருக்கிறார். எங்களோடு இணைந்து நல்லா உற்சாகமா கரங்களை தட்டி நீங்க பாடி துதிக்கும் போது உங்க வீடுகளுக்குள்ள ஒரு சந்தோஷம் கடந்து வரும், ஒரு சமாதானம் கடந்து வரும். சேர்ந்து பாடி துதிக்கலாமா? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார், உங்களை ஒருபோதும் கைவிடாத தெய்வமாய் கூட இருக்கிறார்ல. அவரை நோக்கி பார்த்து உற்சாகமா பாடி துதிக்கலாம். பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். சேர்ந்து பாடலாமா? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, உங்க பாரங்களை அவர் மீது வைத்து விடலாமா? சந்தோஷமா அவரை பார்த்து அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும், நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர்,
அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். உங்களை அன்பின் கயிறுகளால் அணைக்கிற தெய்வமா இருக்கிறார்கள். அவரை பார்த்தாமே கத்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கத்தனம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கத்தனம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கத்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. அப்படியே சந்தோஷமா ஆண்டவரை பார்த்து துதிக்கலாமா? ஆமென். எனக்குள்ள கலக்கம் இல்லப்பா, நீங்க என்னை ஆதரிக்கிற தெய்வமா இருக்கிறீரே. அதிசயம் செய்வார் என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் மீண்டும் சொல்லலாமா? என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம், உங்க இருதய விருப்பத்தெல்லாம் நிறைவேற்றி கொடுப்பாராம. என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். கத்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அமேன் ராஜா. அவர்களை ஆதரிக்கிற தெய்வமே, அதிசயம் நீங்க சொல்லலாமா? கத்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அமேன். பாரங்களெல்லாம் ஆண்டவர் மீது வைத்து விட்டீர்களா? இன்னும் எனக்குள்ள கவலை இருக்குது, இன்னும் எனக்குள்ள பயம் இருக்குது, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, இந்த போராட்டம்னு சொல்லி நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். வசனம் சொல்கிறது, அவர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிற தெய்வம். வாழ்க்கையில இதெல்லாம் ஏன், எனக்கு ஏன் இந்த பாடுகள் உபத்திரவங்கள்னு சொல்லி நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். எல்லாமே நன்மைக்காக தான், உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக தான். அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி துதிக்கலாமா? அப்பா, இந்த பாடுகள் மத்தியிலப்பா, இந்த உபத்திரவங்களின் மத்தியிலப்பா, உங்களை நோக்கி பார்த்து துதிக்கிறேன் ராஜா, என்னை துதிக்க வைங்க பார்க்கிறோம். எங்களோடு இருப்பவரே, நீங்க சொல்லலாம என் இயேசு ராஜாவுக்கே, என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு இருப்பவரே, என்னோடு வாழ்பவர்க்கே, கர்த்தாவே நீர் செய்த நன்மைகள், கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். அவரை நோக்கி பார்த்து, கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். ஒரு முழு செய்த நன்மைகளை நினைத்து பாடி புகழுவே. சேர்ந்து சொல்லுவோம், என் இயேசு ராஜாவுக்கே, என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே. அப்பா உமக்கு என்னாலும் ஆமென் சொல்லலாமா? என் இயேசு ராஜாவுக்கே. ஆண்டவரை துதிக்கும் போது
பாடுகள் உபத்திரவுகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்தி துதிக்கும் போது சந்தோஷத்தினால் நிரப்புகிற தெய்வமா இருக்கிறார். அவரை நோக்கி பார்த்து ஒருவேளை நெருக்கப்பட்டு தள்ளப்பட்ட நிலைமையில இருக்கலாம், யாரனை தேய்ச்சுவா எனக்கு யார் உதவி செய்வான் சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை அணைக்கிற தெய்வமா இருக்கிறார், உங்களை தேய்ச்சுகிற தெய்வமா இருக்கிறார், ஒரு தேய்ச்சிற வாழனாய் உங்களை காப்பாற்றுகிற ஒரு தெய்வமா இருக்கிறார்ல. அவரை நோக்கி பார்த்தப்பா, தள்ளப்பட்ட சூழ்நிலை இருக்கிறப்பா, நெருக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கிற தகப்பனே எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி நோக்கி கூப்பிடலாமா? ஒவ்வொரு கிருபைகளுக்காக நீங்க செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக உங்களை துதிக்கிறோம் தகப்பனே. நெருக்கப்படுகிற சூழ்நிலைகளை கைவிடப்பட்ட நிலைமையிலப்பா எங்களை தேய்ச்சுகிற தெய்வமா இருக்கிறீரே மக்கள், நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. மனதாரமை நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா எங்க துதி பலியில பிரியப்படுகிற தெய்வமா இருக்கிறீரே. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா வெள்ளப்படுத்திடுங்கப்பா, ஆசீர்வாதங்களை கட்டளையிடுங்க, தேய்ச்சிடுங்க தகப்பனே, உங்க பிரசன்னத்தினால நிரப்பிடுங்கப்பா. நீங்க அப்படி செய்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்க சமூகத்துல முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆராதனை ஏறெடுக்கிறோம் நல்ல தகப்பனே. நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன தேவைகள் வந்தாலும், எப்படிப்பட்ட நெருக்கங்கள் வந்தாலும், அதையெல்லாம் மறந்து மனதார நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை துதிக்கும் போது மலை போல வர்ற பிரச்சனை எல்லாம் பனி போல மறைறத பார்க்க முடியும். அடுத்ததா ஜோதிய கர்நாடகம் பார்க்கலாமா? ஜோதியக்கா, மொபைல் ஏன்டா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க? சும்மா சும்மா மாலத்தி போன் அடிச்சிட்டே இருப்பாடா, அதான் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஏன்டா உன்னோட வைஃப் சூசைட் அட்டெண்ட் பண்ணாங்கடா. ரஞ்சி, டேய் என்னடா சொல்ற, முட்டாளடா நீ. இதுல போய் யாராச்சும் விளையாடுவாங்களா? உனக்கு எத்தனை போன்டா? ஏன்டா இப்படி இருக்க? பக்கத்து வீட்டுக்காரங்க தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. வந்து வண்டியில ஏறு அக்கா. நீங்க போங்க, நான் ஆட்டோல வந்துடுறேன். சீக்கிரம் சீக்கிரம் போடா. என்ன மாலத்தி இப்படி பண்ணிட்டியே? கோபத்துல பேசிட்ட, அதுக்கு போய் என்ன மணி? உங்களை நம்ப வைக்க எனக்கு வேற வழி தெரியலங்க. எங்க இது நடிப்பு இல்லங்க, உண்மை. இதையும் நடிப்புன்னு சொல்லிடாதீங்க. Thank you.
டிரைவர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்க வந்துடுறோம். சிஸ்டர் மாலத்தின்றவங்கள எங்க அட்மிட் பண்ணிருக்காங்க? என்ன மாலதி? மாலதி, என்ன மணி இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம்? பிரச்சனை எல்லாம் சொல்ல வேண்டியதுதானே? உங்களை எதுக்குப்பா கஷ்டப்படுத்தணும்? என்னமா பேசுற நீ? என்ன மாப்பிள்ள இதெல்லாம்? அப்பா, பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாங்கக்கா. ஈவினிங் டிஸ்சார்ஜ் ஆயிடலாம். மாலதி, சாயங்காலம் நான் வீட்டுக்கு வரேன். ரஞ்சித், மாலதிய பாத்துக்கோங்க. பாரு, சுதா என்னம்மா இங்க? கணேஷ்க்கு என்னாச்சு? அழாத சுதா, அழாதமா, என்னாச்சு சொல்லு. அவர் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிட்டு இருக்கா. சூசைடா? ஏன் கணேஷ், ஏன் இப்படி செஞ்சீங்க? ஆபீஸ்ல பிரச்சனையாக்கா, அதுக்கு போய் இப்படி பண்ணிட்டாரு. என்னதான் நடக்குதுங்க? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. கணேஷ், படிச்ச நீங்களே இப்படி நடந்துக்கிறீங்களே, படிக்காத மக்களோட நிலைமை. எல்லா பிரச்சனைக்கும் தற்கொலைதான் முடிவுனா, இந்த உலகத்துல ஒருத்தர் கூட உயிரோட இருக்க மாட்டாங்க. தற்கொலையை தைரியமா எதிர்கொள்ற நீங்க ஏன் பிரச்சனையை சந்திக்க பயப்படுறீங்க? சாக துணிஞ்ச உங்களால வாழ முடியாதா என்ன? கணேஷ், இந்த ஆபீஸ்ல பிரச்சனைனா வேலை பார்க்கறதுக்கு வேற நிறைய ஆபீஸ் இருக்கு, ஆனா வாழறதுக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான் இருக்கு. டாக்டர் என்ன சொன்னார் சுதா? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, நாளைக்கு காலையில வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டாங்கக்கா. எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அந்த பக்கம் மாலதி, இந்த பக்கம் கணேஷ், ஏன் தான் எல்லாரும் இப்படி நடந்துக்கிறீங்களோ? சுதா, கவனிச்சுக்கமா. சரிங்கக்கா. உங்க அத்தை வரலையா? இல்லக்கா, அவங்க வெளியூர் போயிருக்காங்க. அவங்க கிட்ட இன்னும் சொல்லல, பாவம் பயந்துருவாங்க. சரிம்மா, நான் வரேன். டேய், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அதான்டா அந்த தற்கொலை மேட்ரு. ஆமா ஆமாண்டா, கேள்விப்பட்டா. பாவண்டா அந்த அக்கா. ஆமாண்டா, அவரு இப்படி பண்ணுவாரு நான் நினைக்க கூட இல்ல. இவ்வளவு மோசமா பொண்டாட்டி கிட்ட நடந்துப்பாருன்னு நினைக்கவே இல்லை. மோசமாவா? நீ என்னடா சொல்ற? எங்க வீட்டு பக்கத்துல மாலத்தின்னு ஒரு அக்கா இருக்காங்க. ஆமா, அவங்க ஹஸ்பண்ட் கூட ரஞ்சித் தானா? எனக்கு அவங்கள நல்லா தெரியுமே. அந்த மாலதி அக்கா தான் நேத்து சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிட்டாங்கடா. அப்படியா? நாங்க தான் அவங்களை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தோம். ஆமா, நீ யார சொல்ற? அது எங்க தெருவுல கணேஷ்னு ஒரு அண்ணன்டா. அவங்க ஆபீஸ்ல ஏதோ பிரச்சனையா, அதுக்கு போய் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிருக்காரு. இதுக்கெல்லாம் போய் யாராவது சூசைட் பண்ணுவாங்களா? வர வர யாருதான் அட்வைஸ் பண்ணணும்னு வியவஸ்தையே இல்லாம போயிடுச்சு. ஆமா, சார் என்ன செஞ்சீங்க? நீங்களும் தற்கொலைக்கு தானே முயற்சி செஞ்சீங்க? என்ன மாலதி, நீ சூசைட் அட்டன் பண்ணிட்டேங்கிறத கேள்விப்பட்ட உடனே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டமா?
ஏமா இந்த மாதிரி முடிவெடுத்த? தெரியலக்கா, ஏதோ அவசரத்துல எடுத்துட்டேன். இன்னைக்கு நிறைய பேரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியாம, அதுல இருந்து வெளியே வர வழி தெரியாம அவசரப்பட்டு தற்கொலைய முடிவாக்குறாங்க. நீங்களும் அவசரத்துல முடிவெடுத்துட்டேன்னு சொல்றீங்க. அவசரத்துல எடுக்கிற முடிவா இது? வேற வழி தெரியலக்கா. அது எப்படி மாலதி வேற வழி இல்லாம போகும்? உலகத்துல இருக்கிறவங்க தான் வேற வழி இல்லாம தற்கொலைய கையில எடுக்கிறாங்க. ஆண்டவர் அறிஞ்சி ஜெபிக்கிற நீயுமா இப்படி பேசுற? உனக்குதான் வழியா ஏசு இருக்கிறாருல்ல, பிறகு எப்படிமா வழி இல்லாம போகும்? போயிட்டங்கா, வெளியே வர வழி தெரியாம போயிட்டேன். கம்பெனி ஒர்க் ப்ரெஷரை என்னால தாங்க முடியல. டார்கெட்ட முடி டார்கெட்ட முடின்னு பயங்கர டார்ச்சர் இருக்கா. முடிக்கலனா எல்லார் மத்தியிலயும் வச்சு என்ன அவமானப்படுத்துறாங்கக்கா. நான் என்னக்கா செய்ய? என்ன செய்யனா? எல்லாத்துக்கும் முடிவு தற்கொலை கிடையாது இல்ல கணேஷ். பிரச்சனைக்கு முடிவு தற்கொலை இல்லதாங்கா. ஆனா தற்கொலை செஞ்சா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரலக்கா. அது எப்படி முடியும்? உன் குடும்பம், ரஞ்சித்தோட வாழ்க்கை, அவங்க எல்லாம் சந்தோஷமா வர்ப்பாங்க. இப்படி முட்டாள்தனமா யோசிக்காதமா. பிரச்சனைக்கு மத்தியில வாழ்ந்து காமிக்கணும், சாக கூடாது. உங்களை வாழ வைக்கத்தான் இயேசு தன்னோட உயிரையே தந்தாரு. நீங்க சாகறதுக்கு இல்ல. வாழ்க்கையில மேடு பள்ளம் இருக்கும், ஆனா அத தேவ பலத்தோட கடந்து வாங்க. நிச்சயம் ஒரு நாள் எல்லாமே மாறும். உடம்ப கவனிச்சுக்க மாலதி, நான் கிளம்புறேன். சரிங்கக்கா. சரி கணேஷ், நான் கிளம்புறேன். உடம்ப பாத்துக்கங்க. என்ன நேர்களே, ஜோதியக்கா நாடகம் பாத்தீங்களா? பிரயோஜனமா இருந்துச்சா? இப்பொழுதும் பலவிதமான பிரச்சனைகளை சிக்கி தற்கொலை தான் முடிவு அப்படின்ற எண்ணத்தோட இருக்கிறவங்களுக்காகவும், நம்முடைய தேசத்துல தற்கொலைகள் தடுக்கப்படவும் நம்முடைய சகோதரிகளோட இணைஞ்சு ஜெபிக்க போறோம். ஜெபிக்கலாமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த இனி இல்லற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷப்படுகிறோம். இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெபம் ரொம்ப அவசியமானது. நீங்களும் கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ரொம்ப கருத்தாக ஆண்டோட பாதத்தில் ஜெபிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? தற்கொலை ஒரு முடிவல்ல, தற்கொலை முடிவல்ல. இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது டிவி சேனலில் நம்ம திருப்பி செய்திகளை பார்த்தோன்னாலும் சரி, அல்லது நம்ம பக்கத்தில் கேள்விப்படுகிற செய்திகளானாலும் சரி, நிறைய பிள்ளைக தற்கொலை முடிவெடுத்து தற்கொலை பண்ணி கொள்வதை நம்ம அறிய முடியும். செய்தித்தாளை பார்த்தா ஒரு நாள் கூட இந்த தற்கொலை கொலை இந்த காரியம் வராமல் இருக்கவே செய்யாது. ஏதோ ஒரு காரியம் நடந்து கொண்டே இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆண்டவோட வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனிதனுக்கு ஜீவனை கொடுத்தது ஆண்டவர். அப்போது அந்த ஜீவனை எடுக்கிறதுக்கு அவருக்கு தான் அதிகாரம் உண்டு. அப்போது உன் காலத்துக்கு முன்னால் நம்ம ஏன் சாகணும்? எதுக்கு சாகணும்? சாகணுங்கிற அவசியமே இல்லை. இப்போ சாகிறதுக்கு நம்ம பிறக்கல, வாழ்கிறதுக்கு தான் நம்ம பிறந்தோம். ஆனால் சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள், பிரச்சனைகள், நெருக்கங்கள் ஒரு மனுஷனை சந்திக்கும் போது தவறான முடிவை எடுக்கிறான், தற்கொலைக்கு நேராக போகிறான், கொலை பண்ணிக்கிறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அப்போ தற்கொலைங்கிறது வந்து ஒரு முடிவு கிடையாது. இது வந்து தேவையில்லாத முடிவு. இந்த சரீரத்துக்குள்ள யார் உயிரை வச்சாங்களோ அவங்களுக்கு தான் ஜீவனை எடுக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு. அதுக்கு முன்னால் ஏன் நம்ம ஜீவனை எடுக்கணும்? அது மாத்திரம் இல்லை, மரணத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்குது தெரியுமா? அந்த ஆத்மா, இந்த ஜீவன், இந்த நம்ம சரீரத்துக்குள்ள விட்டு வெளியே போயிட்டுன்னா தற்கொலை பண்ணிட்டீங்கன்னா எங்கே போகுது? அழிவுக்கு நேராக போயிடும். ஆனால் நீதிமான்களுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானது. அந்த ஜீவன் எடுத்து கொள்ளப்படும் போது நித்தியத்துக்குள்ளே பிரவேசிக்கும். இந்த நித்தியத்துக்கு போக விடாததை தான் பிசாசு வைத்திருக்கிற தந்திர வலைக்குள்ளே மாட்டிக்கொள்ளுதுனால தான் நிறைய ஆத்துமாக்களை அழிவுக்கு நேராக பிசாசு கொண்டு போகிறான். இன்னைக்கு தற்கொலை எண்ணத்தோடு எத்தனை மக்கள், ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டுக்கிற நீங்கள் கூட இந்த தற்கொலை எண்ணத்தோடு கூட, ஐயோ ஏதோ ஒரு எதிர்பார்த்த காரியம் எனக்கு கிடைக்கல, தோல்வி மனப்பான்மையை கொடுத்து ஏதோ ஒரு
காரியத்துக்கு உங்களை அழிவுக்கு நேரா நீ வாழ்த்து என்ன பிரயோஜனம்? நீ ஏன் வாழ்ந்துகிட்டு இருக்கிற? இவ்வளோ காரியம் நீ சந்திச்சு இனி வாழணுமா? இப்படியெல்லாம் எண்ணத்தை கொடுத்து கொடுத்து அழிவுக்கு நேராக கொண்டு போகிறது சாத்தானுடைய தந்திரம். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை நீங்களும் கூட கேட்டுக்கிட்டு இருக்கலாம். இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியத்தில் மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொண்டு இருக்கிற மக்களுக்காக தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். இது ஒரு முக்கியமான காரியம். ஆண்டோட சமூகத்தில் கருத்தாக ஜெபிக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போது நம்ம இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். முதலாவது நம்ம எதுக்காக ஜெபிக்கிறோம் அப்படின்னா, தற்கொலை எண்ணத்தோடு வாழ்கிற பிள்ளைகள் இன்றைக்கு அந்த கட்டிலிருந்து விடுதலை ஆகணும். இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுட்டு இருக்கலாம். நீங்களும் கூட இந்த சூழ்நிலையில இந்த எண்ணத்தோடு கூட, இந்த நினைவோடு கூட, இந்த சிந்தையோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டுக்கலாம். ஒருவேளை வாலிப மகனே நீங்களா இருக்கலாம், வாலிப மகளே நீங்களா கூட இருக்கலாம், சகோதரி நீங்களாவும் இருக்கலாம், சகோதரனை நீங்களாவும் இருக்கலாம். ஒரு தற்கொலை எண்ணம், நான் ஏன் வாழணும், நான் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கு உங்களுக்காக சகோதரி ஜெபம் பண்ணுவாங்க. நீங்களும் எங்களோடு கூட இணைந்து முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரோட முகத்தை நோக்கி பார்த்து நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவர் இந்த நிமிஷத்திலேயே உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுப்பார். ஜெபிப்போம். பரலோகத்தின் தேவனே அப்பா, இந்த ஜெபவேளைக்காக உமக்கு நன்றி செலுகிறப்பா. இந்த வேலையில் கூடும் தற்கொலைத்தோடு கூட ஆண்டவரே இந்த இனியல் நிகழ்ச்சியை பார்க்குற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா. குடும்பத்தில் பிரச்சனைனால ஆண்டவரே, எதிர்காலத்தில் தோல்வினால ஆண்டவரே, படிப்பில் தோல்வினால தற்கொலைத்தோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு கத்தர் விடுதலை கொடுக்கும்படிக்கு ஜெபிக்கிற ஆண்டவரே, யா சிந்தையிலே காணப்படுகிற அந்த போராட்டங்கள் மாறும்படிக்கு ஜெபிக்கிறையா ஆண்டவரே. வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே. நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகும் பரிபூர்ண படம் வந்தே என்று சொல்லி இங்கே வார்த்தை சொல்கிறதப்பா. அவளுக்குள்ள ஒரு விசுவாசம் பிறக்கணும் ஆண்டவரே, தற்கொலைகளை மாறி வாழணும் என்று சொல்லி ஒரு எண்ணம் உண்டாகும்படிக்கு ஜெபிக்கிறையா. சிந்தையிலே காணப்படுகிற எல்லா ஆண்டவர் கட்டுகளும் அறுக்கப்படும்படிக்கு ஜெபிக்கிறப்பா. உங்க வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது ஆண்டவரே, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாய் விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லி உங்க வேத வசனம் சொல்லுகிறதப்பா. யார் யாரெல்லாம் ஆண்டவரே கண்ணீரோடு கூட தற்கொலைத்து எனக்கு விடுதலை ஆண்டவர் தரமாட்டாரா என்று சொல்லி ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு ஆண்டவர் விசேஷமாய் ஜெபிக்கிறையா. கர்த்தர் விடுதலை ஆக்கும்படிக்கு ஜெபிக்கிறையா. அவர்களை கர்த்தர் வாழ வைக்கும்படிக்கு ஜெபிக்கிறையா ஆண்டவரே. அந்த ஆத்மா விலையேற பெற்றதப்பா. வாழ்க்கைக்கு ஆண்டவரே தற்கொலை செய்த அந்த ஆத்மா நரகத்திற்கு போயிரப்பா. நித்தியத்திற்கு அவருடைய ஆத்மா போகணும் ஆண்டவரே. அப்பா ஒரு நித்திய உண்டு என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளணும் ஐயா. அப்படியே ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீர் வாழ வைக்கும்படிக்கு ஜெபிக்கிறையா. கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அடுத்தபடியாக இந்த தற்கொலை என்கிற எண்ணத்தை கொடுப்பதற்கு காரணம் அவங்க பின்னால் ஏதோ ஒரு காரியம் இருக்கலாம். ஒன்று பரீட்சை எழுதி தோல்வியாக இருக்கலாம், ஃபெயிலியராக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது வாழ்க்கையில் வந்து ஒரு விரக்தி, எதிர்பார்த்தது கிடைக்கல, மன நிம்மதி இல்லை, இந்த மாதிரி காரியங்கள், தனிமை உணர்வு, ஏதோ ஒன்றை இழந்து போய் இருக்கலாம், எனக்கு நிம்மதி இல்லை, மரண பயம் அவங்கள கவ்விக்கொள்ளலாம், இப்படி பயம், அல்லது சரீரத்தில் வேதனை வியாதியாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு பாவ கட்டுக்கு அடிமைப்பட்டு இருக்கலாம், பாவத்திலிருந்து விடுதலையாகி வெளியே வர முடியலையே, அதனால நான் ஏன் வாழணும், யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம இருக்கிறேனே அப்படின்னு கூட நீங்க எண்ணிக்கொண்டிருக்கலாம். அவங்களுக்கு பின்னால இந்த தற்கொலையின் ஆவிக்கு பின்னால ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனைகள் மாறுவதற்காக இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அவங்களுக்கு அந்த பிரச்சனை தீர்ந்துட்டா இந்த எண்ணம் மாறிடும். அதனால அந்த என்ன பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனையை தீர்க்கும்படியாக ஆண்டவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு சகோதரியோடு கூட இணைந்து இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறப்பா. இந்த நாட்களிலும் ஆண்டவரே அநேக குடும்பங்கள்ல தகப்பனே தற்கொலை எண்ணத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களே அப்பா, மன அழுத்தத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களே ஐயா, மரண பயத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களே ஆண்டவரே. இப்படிப்பட்டதான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா. குடும்பத்திலே கடன் பிரச்சனை நிமித்த ஆண்டவரே கடன் அடைக்க வழி இல்லையே, இனி தற்கொலை தான் முடிவு என்று சொல்லி எத்தனையோ குடும்பங்கள்ல தகப்பனே அப்பா ஆண்டவரே தற்கொலை பண்ணுகிற சூழ்நிலையில காணப்படுகிறாங்களே ஆண்டவரே. பிள்ளைகள் ஆண்டவரே எழுதின தேர்வுல வெற்றி கிடைக்கலன்னு சொல்லி தகப்பனே அப்பா இந்த நாளிலே மரித்து விடலாம்னு சொல்லி எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே தற்கொலை எண்ணத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருப்பாங்கப்பா. அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்காகவே கல்வாரி சிலுவையில் ஆண்டவரே உம்முடைய
ரத்தத்தை சிந்தினீரே, இந்த பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்காக உம்முடைய ரத்தத்தை சிந்தினீர் ஆண்டவரே. அந்த ரத்தத்தின் வல்லமை அந்த பிள்ளைகளை தொடும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீங்க விடுதலை கொடுக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே மரண பயத்தை அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்திலிருந்து எடுத்து போட்டுருங்கப்பா. தற்கொலை எண்ணத்திலிருந்து அந்த பிள்ளைகளுக்கு ஒரு முழுமையான விடுதலை உண்டாகும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். எந்த ஒரு காரியத்தை ஆண்டவரே, எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தால் ஆண்டவரே தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து ஆண்டவரே ஜெயம் கொள்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றி விடும்படிக்கு ஜெபிக்கிறையா ஆண்டவர். அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு இந்த பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுகிறபடியினால் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா என்று துதிக்கிறோம். அடுத்தபடியாக இந்த தற்கொலையை தூண்டுவது ஒரு பிசாசினுடைய ஆவி. அந்த ஆவி அழிக்கப்படணும். அந்த தூண்டி எப்படியாவது அந்த அழிவுக்கு நேராக அந்த ஆத்துமாவை இழுத்துட்டு போகணும்னு சொல்லி போராடுகிற ஒரு ஆவி, அந்த ஆவி கட்டப்படணும். அந்த ஆவி கட்டப்பட்டுட்டா இந்த மக்கள் விடுதலை அடைவாங்க. அதுக்காக ஜெபிக்கணும். அந்த ஆவி இயேசுவின் நாமத்தினால கட்டப்படணும். ஏன்னா பிசாசின் கிரியைகளை சிலுவிலே வெற்றி சிறந்து ஜெயித்தெழுந்த ஆண்டவர் அவர். அப்போ ஆண்டவரோட நாமத்தை சொல்லி, இயேசுவின் நாமத்தை சொல்லி அந்த சாத்தானுடைய கிரியைகளை கட்டினா கட்டப்பட்டு போயிடும். ஜனங்கள் விடுதலை அடைஞ்சிருவாங்க, மக்கள் விடுதலை அடைஞ்சிருவாங்க. இப்போ சகோதரியோடு கூட இணைந்து அதுக்காக தான் நம்ம ஜெபிக்க போறோம். அந்த பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட நம்ம ஜெபம் பண்ணுவோமா? தகப்பனே, மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மத்துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே அநேக ஜனங்களை ஆண்டவரே தற்கொலைக்கு ஆண்டவரே தூண்டி ஆண்டவரே அப்பா ஆண்டவரே முடிவுக்கு கொண்டு வருகிற பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்பட்டு போவதாக. தேவையில்லாத எண்ணங்களை கொண்டு வருகிற, தேவையில்லாத சிந்தனைகளை தூண்டுகிற பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே சுட்டரிக்கப்படுவதாக. பொல்லாத ஆவிகளை நாங்கள் கட்டி செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அங்க ஒவ்வொரு விருத்தம் வாழ்க்கைக்குள்ளீங்களை ஆண்டவரே அவங்க எண்ணத்தை ஆண்டவரே அப்பா நீங்க மாற்றும்படியா ஜெபிக்கிறோம். எந்த ஒரு மனுஷனாலும் மாற்ற முடியாததை என் தேவனால் எல்லாம் மாற்ற முடியும் ஆண்டவரே அப்பா. பிசாசின் கிரியை அழிக்கும்படிக்கு தேவ குமாரன் வெளிப்பட்டார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே ஒவ்வொரு பிசாசினுடைய கிரியைகளையும் அந்தகார வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டிந்து கொள்ளுகிறோம். பொல்லாத ஆவிகளை சுட்டரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா. ஒரு விடுதலை உண்டாவதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் நன்றி சொல்லுவோம். ஜெயம் கொண்ட தேவன், வெற்றி சிறந்த தேவன் கட்டாயம் இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்க போகிறார். அதற்காய் நாம் நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா துதிக்கிறோம். தகப்பனே, எங்க ஜெபங்களெல்லாம் நீங்க கேட்டீங்கப்பா. ஆண்டவரே இன்றைக்கு தற்கொலை எண்ணத்தோடு தற்கொலை முடிவல்லங்கிற காரியத்தை நாங்கள் தியானித்து ஜெபித்திருக்கிறோம்ப்பா. இப்படிப்பட்ட எண்ணத்தோடு வாழ்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபித்தோம். எங்க ஜெபத்தெல்லாம் கேட்டு இந்த மக்களுக்கு நல்ல ஒரு விடுதலையை கொடுத்து அவர்களை வாழ வைக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமென். நம் ஜப நேரத்தை ஆண்டவர் ஆசி வச்சு கொடுத்தார். இந்த காரியங்களுக்காக உங்க தனி ஜபங்கள்ல ஜெபிங்க. கர்த்தர் நிச்சயமா நம்முடைய தேசத்துல பெரிய காரியங்களை கட்டளையிடுவார். அடுத்ததா, தன்னுடைய பிரச்சனைக்கு தற்கொலை தான் முடிவு அப்படின்ற எண்ணத்தோட இருந்த ஒரு சகோதரிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்திச்சு விடுதலையாக்கி வாழ வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் அவருக்கு செஞ்ச நன்மைய அவங்களே சொல்ல கேட்கலாமா? என்னோட பேரு டிலானி மோனிஷா. நான் ஸ்ரீலங்காவில் பதுல மாவட்டத்தில் பசரன்ற ஊரில் இருக்கிறேன். என்னோட அம்மா அப்பா டீச்சர்ஸாக இருக்காங்க. நான் கர்த்தருக்காக ஊழியம் பண்ணிட்டு இருக்கேன். 2017 நான் என்னோட 12வது வகுப்பு எக்ஸாமுக்காக ரெடி ஆகிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் இந்த சைடில் வலி ஆரம்பிச்சிச்சு. அது எப்படின்னு சொன்னால் சுருட்டி பிடிச்சி வலிக்கும். அது வலிக்கிற நேரத்தில் வாமிட் வரும். தண்ணி கூட குடிக்க முடியாது. சாப்பிட்ற எல்லாமே வாமிட் வந்துக்கிட்டே இருக்கும்.
அந்த வலி என்னால் பொறுத்துக்கவே முடியாது. விழுந்து பரண்டு அழுதுட்ருப்பேன். அந்த மாதிரி நேரத்தில் காலும் வீங்கிடும் எனக்கு. அந்த கால் வீங்கினா நடக்க முடியாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கண்ணெல்லாம் செவந்து போயிட்டு ரொம்பவே சோர்வடைஞ்சு படுத்துருவேன். இது இதனால் என்னோடய ஸ்டடீஸ் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டுச்சு. அப்படியே வேதனைப்படுவா. அந்த வேதனையை சொல்ல முடியாது. என்னால் ஒரு தாயாக அதை பார்த்துட்டு இருக்க முடியாது. அந்த அளவு வேதனைப்படுவா. இந்த பிரச்சனைனால என்னன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பார்க்கும்போது அங்கே தான் தெரிய வந்துச்சு எனக்கு ஒரு கிட்னி அது செயல்படாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. பிறந்ததுலேருந்தே வேலை செய்யாமல் கிட்டத்தட்ட ஒரு பலூன் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே தண்ணி போக மாட்டேங்குது. அந்த உறுப்பு ரொம்ப மற்ற கிட்னியை பார்க்கலும் சிறுத்து போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் சொன்னாங்க. என்னோடய மற்ற கிட்னியும் பாதிக்கப்பட்டுக்கிட்டு வர்றதுனால இந்த ஒரு கிட்னியை ரிமூவ் பண்ணுனா இன்னொரு கிட்னி வைக்க வேண்டி வரும். அப்படி வைக்காத பட்சத்தில் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருக்கலாம்னு சொல்லி டாக்டர்ஸ் அறிவித்தாங்க. என் கண் முன்னாலே என் மக மறிச்சு போறத நினைச்சா அது எனக்கு சொல்ல முடியாது. வார்த்தைகளே இல்லை. எனக்கு முன்னுக்கே இறந்து போவாங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு நான் துடிச்சு போயிட்டேன். எல்லா காரியங்களையும் கனவு கண்டு வச்சிருந்தேன். ஆனா எல்லாமே முடிவுக்கு வந்துருச்சுன்னு சொல்லி சொன்ன உடனே அந்த நேரத்துல தற்கொலை எப்படி பண்ணிக்கலாங்கிற காரியங்கள் வந்துச்சு. என்னை விடாமல் ஒரு குரல் துரத்திக்கிட்டே இருந்துச்சு. எல்லாமே உன்னோட வாழ்க்கையில் முடிஞ்சிருச்சு. இனி எதுவுமே இல்லை. இனி தொடங்க போகிறது இல்லை. இனி உன்னோட வாழ்க்கை முடிய போகுதுன்னு சொல்லி அந்த சத்தம் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. இந்த மாதிரி நேரத்தில் என்னோட ஜாதகத்தை பார்த்தபோது 20 வயசுக்கு அப்புறம் எனக்கு ஆயுஷ் இல்லைன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அம்மா ரோட்டில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு குறி சொல்கிற அம்மா கிட்ட வந்து உன்னோட மூத்த பொண்ணால் வீட்டில் சாவில போகுது. 20 வயசுக்கு மேலே அந்த பொண்ணு உயிரோடு இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இப்படி எல்லா காரியங்களும் என்னோட சாவை உறுதிப்படுத்தி கொண்டே போகிறதுனால இன்னும் வேகமாக நான் தற்கொலைக்கு நேராக வழி நடத்தப்பட்டேன். இப்படி இருக்கும்போது 2018 ஜூன் மாதம் 8 என்னோட கடைசி சிடி ஸ்கேன் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதாவது அந்த சிடி ஸ்கேனுக்கு அப்புறம் அந்த பழுதான கிட்னியை எடுத்துட்டு மற்ற கிட்னிக்கு ஏதாவது செய்வோம், ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம்னு சொல்லி சொன்னாங்க. அம்மாவும் அதுக்கு கடன்லாம் வாங்கி ஆயத்தப்படுத்திட்டு இருந்தாங்க. எனக்கு ஜூன் 7 நான் தற்கொலை பண்ணிக்கணும்னு சொல்லி என்னோட நாளை நானே குறிச்சிக்கிட்டேன். அந்த மாதிரி நேரத்தில் என்னோட ஒரு அக்கா இருக்கிறாங்க. அவங்களும் அவங்களோட ஹஸ்பண்டும் மோகன்சி அங்கிள் உடைய ப்ரோக்ராம்ஸ் பார்க்குறவங்களாக இருந்தாங்க. அந்த மாதிரி நேரத்தில் அவர் பதுலைக்கு வர்றாருன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நான் கத்தோலிக்க பின்னணியில் வளர்க்கப்பட்டதுனால எனக்கு சபை பிடிக்காது. கடவுளை பற்றி அறிந்து கொள்ளணுங்கிற எண்ணமும் என்கிட்ட இல்லை. ஏன்னா நான் எல்லா விஷயத்துலேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருந்ததுனால இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அம்மா சொன்னாங்க கட்டாயமாக போகணும் அப்படின்னு சொல்லி. பதுல பிரதேசத்தில் ஹோட்டல் மேரியட்டில் அந்த மீட்டிங் நடக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹோட்டலுக்கு நான், அம்மா, அக்கா, அண்ணா, தங்கச்சி எல்லாரும் போயிருந்தோம். போயிட்டு அந்த உள்ளுக்கு அமர்ந்திருக்கும்போது எனக்கு அடுத்த நாள் ஜூன் 7 நான் தற்கொலை பண்ணிக்கணுங்கிற முடிவில் இருந்த நாள் ஜூன் 6 இந்த மீட்டிங் நான் அட்டன் பண்ணிகிட்ருக்கிறேன். எப்படியெல்லாம் தற்கொலை பண்ணிக்கலாங்கிற சிந்தனையில் நான் அதுக்குள்ளே உட்காந்துருந்தேன். அந்த மாதிரி நேரத்தில் தேசத்துக்காகவே தான் ஜெபம் பண்ணிகிட்ருந்தாங்க. அப்போ அம்மா சொன்னாங்க நெருக்கமாகவும் இருக்குது, தேசத்துக்காகத்தான் ஜெபம் பண்ணிகிட்ருக்காங்க, நமக்காக ஜெபம் பண்ண மாட்டாங்களா இருக்கும், அதனால் கிளம்பலான்னு சொல்லி வெளியே ரெடி ஆகிட்டு இருக்கும்போது ரொம்ப சன நெரிசல்னால அதுக்குள்ளே இருக்கப்பட்டு உட்காந்துருந்தோம். வெளியில் கிளம்பி வர முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்களாம் ரொம்ப நெருக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறீங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லி மோகன்சி அங்கிள் சொன்னார். அதுக்கப்புறம் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். ஜெபம் பண்ண ஆரம்பித்து கொஞ்ச நேரத்தில் இந்த இடத்துல வாலிப மகள் ஒருத்தவங்க இருக்கீங்க, தற்கொலை நாவினால் பிடிக்கப்பட்டிருக்கீங்க,
அப்படின்னு சொல்லி சொன்னாரு. முன்னுக்கு வாங்க, ஜெபம் பண்ணணும்னு சொல்லி சொன்னாரு. இங்க இருக்கிற சிலருக்குள்ள தற்கொலையின் ஆவி முன்னுக்கு போனாங்க, ஆனா போகல. மறுபடி சொன்னாரு, முன்னுக்கு வாங்க, இது உங்களுடைய விடுதலையின் நாள், உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுதுன்னு சொல்லி சொன்னாரு. அடுத்து நான் எலும்பி எப்படி முன்னுக்கு போனேன்னு சொல்லியே தெரியல, அவ்வளோ கூட்டத்தில் நான் அவ்வளோ வேகமாக முன்னுக்கு போயிட்டேன். ஸ்டேஜில் இருந்து மோகன்சி அங்கிள் எனக்காக பாரத்தோட ஜெபம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஜெபம் முடித்து வீட்டுக்கு போயிட்டோம். போனதுக்கு அப்புறம் அன்னைக்கு இரவுலேருந்து எனக்குள்ளே தற்கொலையின் எண்ணமே இல்லை. மாறாக ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு வந்துருந்துச்சு. அவ்வளோ பிரச்சனையில் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்னு எனக்கு தெரியலை. அப்படி ஒரு சந்தோஷம் என்னை நிரப்ப ஆரம்பிச்சிருந்துச்சு. அம்மா சொன்னாங்க, பாப்போம் நாளைக்கு சிடி ஸ்கேன் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி. சிடி ஸ்கேன் போயிட்டு முடிச்சுட்டு என்னோடய ரிப்போர்ட்ஸை பார்த்த அந்த டாக்டர்ஸ் குழம்ப ஆரம்பித்தாங்க. அப்போது என்னை செக் பண்ணுறாங்க, இந்த பக்கம் அழுத்தி பார்க்குறாங்க, மற்றது நீ குனிஞ்சு நிமிர சொல்லி சொல்கிறாங்க. எல்லாம் செய்தேன், ஆனால் எனக்கு வலி இருக்கவே இல்லை, கிட்னி ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியும் சொன்னாங்க. அக்காவுக்கு வந்து கர்த்தர் சுகத்தை மட்டும் இல்லை, அவங்களுடைய குணம் எல்லாத்தையுமே கர்த்தர் மாற்றி தந்திருக்கிறார். இந்த சாஸ்திரம் ஜாதகம் எல்லாம் சொன்னாங்க நான் 20 வயசுக்கு பிறகு வாழ மாட்டேன்னு சொல்லி. ஆனால் நான் 20 வயசுக்கு அப்புறம் இன்னைக்கு 24வது வயசு போய்கிட்டு இருக்குது. ஆண்டவர் இந்த 4 வருஷமாக வழி நடத்திட்டு இருக்கிறாரு. எனக்கு புது கிட்னியை கொடுத்து, புது வாழ்க்கையை கொடுத்து, மறுபடி ஒரு நம்பிக்கையோடு அவரை நோக்கி ஓட வச்சிருக்கிறாரு. அதுக்காக இயேசுப்பாவுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அதுக்கு ஒரே காரணம் மோகன்சி அங்கிளோட ஜபமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய அற்புதமும் மட்டும்தான். சாட்சிய பார்த்தீங்களா? அன்பு சகோதரியின் சாட்சி நிச்சயமா உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். அடுத்ததா சகோதரி ஜாய்ஸ் லாசஸ் அவர்கள் உங்களுக்காக தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு ஜெபிக்க இருக்காங்க. ஜபத்தோட தேவ செய்தியை கேளுங்க. கர்த்தர் நிச்சயமா இன்றைக்கு உங்களோட பேசி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவ இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களோட பேசி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலேயும் தற்கொலை முடிவல்ல, தற்கொலை முடிவல்ல என்ற ஒரு நல்ல நாடகத்தை நாம் பார்த்தோம். தற்கொலை பண்ணணுங்கிற எண்ணத்தை தூண்டக்கூடியது பிசாசானவன் தான். தற்கொலை செய்யணுங்கிற எண்ணத்தை தூண்டுவான். தற்கொலையை செய்ய வைக்கிறது பிசாசு தான். அழிவை உண்டாக்குறது பிசாசு தான். பிசாசுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியக்கூடாது. பிசாசுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியக்கூடாது. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலேயும் பிரசங்கி 7:17, உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும்? பிரியமானவர்களே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டுகிறேன் என்று சொல்லி வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டும். நாம் வாழணும். இந்த உலக வாழ்க்கையிலே நாம் வாழணும். கர்த்தருக்காக வாழணும். ஆண்டருக்கு என்று சொல்லி சாட்சியாக நாம் எழும்பணும். தற்கொலை எண்ணத்தை கொண்டிருக்கக்கூடியது பிசாசு தான். அந்த எண்ணத்தை கொண்டு வருவான். பிசாசு இடம் கொடுக்கக்கூடாது. சிந்தனையில் குழம்பக்கூடாது. சிந்தனையில் குழப்பங்கள் இருக்கக்கூடாது. எனக்கு அருமையானவர்களே, ஒரு குடும்பத்தினர் ஆசிரியர் வேலை செய்யக்கூடியவர்கள், இந்த சகோதரர் வந்து ஆசிரியராக வேலை செய்து ரிட்டையர்டான சகோதரர், மனைவி வந்து அந்த சகோதரி வந்து ஆசிரியராக வேலை செய்து கொண்டிருந்தார்கள். கை நிறைய சம்பளம், வாழ்க்கையிலே அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தேவன் அவர்களுக்கு 2 குழந்தைகளை கொடுத்திருந்தார். பெண் பிள்ளையே திருமணம் செய்து விட்டார்கள். பையன் ஐடியிலே சென்னை பட்டணத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னார்கள். நாங்கள் ரெண்டும் ஆசிரியராக, நான் ஆசிரியராக இருந்து ரிட்டையர்ட் ஆகிவிட்டேன் என்று சொல்லி என் சகோதரர் அவர்கள் சொன்னார்கள். சகோதரி, நான் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவர்களை பார்க்கும்போது அவருடைய முகத்தில் எந்த ஒரு சந்தோஷமே இல்லை. கலக்கத்து மத்தியில், வேதனைக்கு மத்தியில், துக்கத்தோடு கூட வந்திருந்தாங்க.
அப்பொழுது நான் உங்களுடைய காரியம் என்ன என்று சொல்லி நான் கேட்டபோது இந்த சகோதரர் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, நான் வேலையில் ரிட்டையர்ட் ஆகிட்டேன், ஆனால் பென்ஷன் பணம் எனக்கு வந்து கொண்டிருக்குது, மனைவி வேலை செய்துக்கிட்டு இருக்கிறாங்க, என்னுடைய நண்பர்கள் வந்து தொழில் செய்யணும்னு சொல்லி என்னிடத்துல பணம் கேட்டார்கள், நான் பணம் கொடுக்கலை, என் மனைவி வேலை செய்கிற இடத்துல வேலை செய்கிற டீச்சர் மார்கிட்ட போய் பணம் வாங்கிட்டு வந்து 1 கோடி கடன், நான் அப்படியே அசந்து விட்டேன் 1 கோடி கடன் என்று சொன்னார்கள். என்ன 1 லட்சம் கடன்னாலே நமக்கு அடைக்கிறது எவ்வளோ கஷ்டம், 1 கோடி கடன், அந்த 1 கோடி கடனை வந்து மனைவி வாங்கி எல்லாம் அந்த என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெல்லாம் கொடுத்தா, அவங்களுக்கு தொழில் செய்ய எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்கும்போது தொழில் செய்கிறதுக்கு கடன் வாங்கி கொடுத்தா அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் ஏன் சிஸ்டர் கடன் வாங்கி கொடுத்தியேன்னு கேட்கும்போது அவங்க அமைதியாக இருந்தேன், அவங்க தொழில் செய்து நாங்கள் வசதியாக இருப்போம்னு சொன்னோடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு சொன்னோடனே நான் நம்பி கொடுத்துட்டேன், நம்பிக்கைக்கு பாத்திரமாக நான் நடந்தேன், வாங்கி உண்மையாக நான் இருந்து என் டீச்சர் மாற்ற பணத்தை வாங்கி கொடுத்துட்டேன், 1 கோடி வாங்கி கொடுத்தேன், வட்டிக்கு வாங்கி கொடுத்தேன்னு சொன்னாங்க. வட்டிக்கு வாங்கலாமா சிஸ்டர் அப்படின்னு கேட்டேன். அந்த சமயத்தில் நான் வாங்கி கொடுத்தேன், தந்துடுவாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே தந்துடுவாங்கன்னு சொல்லி நான் நம்பி வாங்கி கொடுத்துட்டேன். நான் கொடுத்த பணம் ஒன்றுமே வரல, நான் கேட்டு பார்த்தேன், வாங்கிட்டு போனவங்க பணத்தை தர மாட்டேங்கிறாங்க, வட்டியும் கட்ட மாட்டேங்கிறாங்க, நான் கொடுத்த அசலையும் தர மாட்டேங்கிறாங்க, நான் கடன் அடைச்சிடலாம், எங்கள் டீச்சர் மாதிரி எல்லோரும் பணத்தை கேட்காங்க, எனக்கு என்ன செய்யணும்னு தெரில. நான் சில சமயத்தில் எனக்கு தூங்க முடியல, ராத்திரி தூங்க முடியல, எனக்கு சாப்பிட முடியலை, ஸ்கூலுக்கு போனால் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி பாட புத்தகத்தை எடுத்தேன்னா அந்த கடன்காரங்க நான் கொடுத்த கடன் வாங்கி கொடுத்தவங்க முகம்தான் என் கண்முனால் வந்து நிற்குது, பணம் கேட்குற டீச்சர் மாருடைய முகங்கள் என் கண்முனால் நிற்குது, எனக்கு பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்க முடியலை, எனக்கு நிம்மதியாக இருக்க முடியலைன்னு சொல்லி அவங்க அழுதாங்க. வாங்கி கடன் வாங்கி கொடுத்துட்டேன், கடன் வாங்கி கொடுத்துட்டேன்னு சொல்லி அழுதாங்க. அது மட்டும் அல்ல, சௌதரி சொன்னாங்க, என் கணவரிடத்தை நான் சொல்கிறேன், எனக்கு ராத்திரிலாம் தூங்க முடியல, பயம் எப்போ என்ன நடக்கும், நம்மளை என்னமோ செய்துருவாங்க, கடன்காரங்க கடன் வாங்கி கொடுத்தோம் எதுவும் செய்துருவாங்க அப்படின்னு சொல்லலாம், எனக்கு பயம். அப்போது நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்கிறேன், நான் தற்கொலை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருப்பாங்களாம், தற்கொலை பண்ணிடுறேன், நான் செத்துடுறேன், செத்துட்டானா எனக்கு பென்ஷன் பணம்லாம் வரும், என் பணத்தெல்லாம் எடுத்து நீங்கள் கடன் அடைங்க அப்படின்னு சொல்லி என் கணவர் இடத்துல சொல்கிறேன், எனக்கு நிம்மதி இல்லை சிஸ்டர்னு சொல்லி அவங்க அழுதாங்க. இப்போ ஆண்டவங்களுக்கு உதவி செய்ய முடியா ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் உதவி செய்வாருன்னு சொல்லி சொன்னேன், அழுது கொண்டே இருந்தாங்க. சவோரி சொன்னாங்க, எனக்கு மறிச்சிடலாமா, நம்ம மறிச்சிடலாமா, தற்கொலை பண்ணி மறிச்சிடலாமான்னு சொல்லி எனக்கு தோணுதுன்னு சொன்னாங்க. பொது நான் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தேன், என்ன ஆலோசனை கொடுப்பது, எப்படி என்ன செய்வது என்று சொல்லி, கடன் 1 கோடி கடன், இப்போ அவங்க நிம்மதியாக இருக்கணும், நான் ஆண்டோட ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்பொழுது எனக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸரையும் கண்ணு முன்னால் ஆண்டர் காட்டினார். இப்போ அவங்ககிட்ட பேசினா என்ன, இவங்களுக்கு ஏதாவது உதவி செய்வாங்களே, கடனெல்லாம் அடைச்சிடுவாங்களே, தற்கொலை பண்ணி சாகணும்னு சொல்லியிருக்காங்க, அந்த எண்ணத்தை பிசாசு கடன் வாங்க வச்சுட்டு கடன் வாங்கி கொடுத்துருக்குரு, அவங்க உள்ளத்தை கடினப்படுத்தி வச்சுருக்குது, பணம் வரலை, இப்போ அவங்க கண்ணீர் வடிக்கிறாங்க, கண்ணீர் வடிக்க இப்போ தற்கொலை பண்ணிடலாம், செத்துடலாம், செத்தானா ஏன் சாகணும், செத்துடலான்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க, ஏன் சாகணும், அந்த எண்ணத்தை பிசாசு கொண்டு வந்திருக்கான். எனக்கு அருமையானவர்களே, பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது, நாம் இடம் கொடுக்கக்கூடாது, காலத்துக்கு முன்னே ஏன் சாகணும், நாம் வாழணும். இப்போ அந்த சகோதரி இடத்துலையும் நான் ஜெபம் பண்ணி சொல்லிவிட்டேன், சீக்கிரமாக கடன் அடைச்சிருங்க, இப்போ தான் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும்னு சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, இன்னொரு சகோதரியை ஒரு நாள் பார்த்தேன், அவங்க நல்ல வசதியான குடும்பத்தில் உள்ள சகோதரி தான், 2 பெண் பிள்ளைகளையும் நான் திருமணம் செய்து கொடுத்து விட்டுட்டேன், 2 பேருக்கு கடன் வாங்கி கொடுத்து விட்டேன், நான் வெளியில் கடன் வாங்கி கொடுத்து விட்டேன், கேட்காங்கன்னு சொல்லி வாங்கி கொடுத்து விட்டேன், நீங்கள் எதுக்கு வாங்கி கொடுத்திய, நீ கடன் எதுக்கு வாங்கி கொடுத்திய அப்படின்னு கேட்டேன், எதுக்கு வாங்கி கொடுத்திய, நீங்கள் பேசாமல் இருக்கலாம்ல, பைபிள் வாசிச்சுட்டு ஜெபம் பண்ணிவிட்டு உங்கள் பாட்டு இருக்கலாம்ல, இந்நிகழ்ச்சியை பார்க்குறீங்க, யாராக இருந்தாலும் யாருக்கும் கடன் வாங்கி கொடுக்காதங்க, கடனுக்கு உடன்படாதங்க, கடன்காரர் ஆகாதங்க, வர தற்கொலை தான், தற்கொலை பண்ணணும், பிசாசு எண்ணத்தை கொண்டு வந்துடுவான்,
நீங்கள் வாழணும் வாழணும். கடன் வாங்கி கொடுக்காங்க, யார்கிட்டையும் கடன் வாங்கி கொடுக்காங்க, கடன் வாங்கி கொடுக்க மாட்டேன், யார் கேட்டால் கடன் இல்லை இல்லைன்னு சொல்லிடுங்க, இல்லைன்னு சொல்லுங்கள். நீங்கள் நிம்மதியாக வாழணும், நீங்கள் சமாதானமாக வாழணும், உங்கள் குடும்பம் நிம்மதியாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும். அப்போ இந்த சௌதரி சொல்கிறாங்க, ரெண்டு பேருக்கு கடன் வாங்கி கொடுத்துட்டேன், தரையே மாட்டேங்காங்க, இப்போ கணவர் நீ எதுக்கு இருக்கா, நீ எதுக்கு இருக்கா, நீ சாவுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அது சௌதரி அழுறாங்க. இப்போ நமக்கு தேவையில்லை, நம்ம எதுக்கு அடுத்தவங்களுக்கு கடன் வாங்கி கொடுக்கணும், ஏன் அடுத்தவங்க கடனுக்கு உடன்படணும், ஏன் நம்முடைய சமாதானத்தை இழக்கணும், ஏன் நம்முடைய கடவுள் இடத்துல ஏச்சி வாங்கணும், பிள்ளைகள் இடத்துல ஏன் ஏச்சி வாங்கணும், யோசிச்சு பாருங்க. கடன் வாங்கக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது, வாங்க மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்காதங்க, வாங்கி கொடு, நீங்களும் கடன் வாங்காதங்க, வட்டி கடன்லாம் வாங்காதங்க, வட்டி கடன்லாம் வாங்காதங்க. வட்டி கடன்லாம் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க முடியலன்னா ரொம்ப கஷ்டம். அப்போ பிசாசு உங்கள் மனதில் குழப்பத்தை கொண்டுருவான், ராத்திரி தூங்கிட மாட்டான், தூங்கிட மாட்டான், தற்கொலை பண்ணிடு தற்கொலை பண்ணிடுன்னு சொல்லி பேசுவான் பேசுவான். இன்றைக்கி அநேக குடும்பங்களுக்குள்ள சௌதரிமார்கள் தற்கொலை பண்ணுறாங்க, குடும்பங்களில் நடக்குது, வாலிப பிள்ளைங்க தற்கொலை பண்ணுறாங்க. கேட்டால் கடன் கடன் குடும்பத்தில் வாழ முடியல, கடன்காரன் தொல்லை தாங்க முடியலை, வேதனை படுத்துதுன்னு சொல்லி. காலத்துக்கு முன்னே நம்ம சாகக்கூடாது, நம்ம வாழணும் வாழணும். ஆண்டவர் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்து நம்மை வாழ வைப்பார். கடன் வாங்கி நம்ம கொடுத்தோன்னா நிம்மதியை கெடுத்து போட்டுறோம், கெடுத்து போட்டுறோம். எந்த காரியத்துக்கும் நம்ம உடன்படக்கூடாது, மற்றவங்க காரியத்துலேயும் உடன்படக்கூடாது, மற்றவர்களோட பேசக்கூடாது, குடும்பங்களை நம்ம சீரழிக்கக்கூடாது, குடும்பங்களை சின்ன பின்னம் ஆக்கக்கூடாது, குடும்பங்களை தற்கொலைக்கு நேராக போகக்கூடாது. காலத்துக்கு முன்னே நாம் ஏன் சாகணும், நாம் வாழணும், நாம் வாழணும், குடும்பத்திலே நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும், நாம் குடும்பத்தில் வாழ்ந்து காட்ட வேண்டும். இயேசுக்கு நல்ல பிள்ளையாக, இயேசுடைய பிள்ளையாக நாம் வாழ வேண்டும். கணவருக்கு நல்ல மனைவியாக இருக்கணும். ஆண்டவர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கணும், சாட்சி கொடுக்கணும். நாம் வாழணும் ஆண்டவருக்காக, நாம் வாழணும். நாம் ஆண்டவருக்காக வாழும்போது தேவன் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, மெய் துதிக்கிறப்பா, மெய் சோதரிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, குடும்பங்களுக்குள்ளே ஆவியான கிரியை செய்யும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் குடும்பங்களுக்குள்ளே கிரியை நடக்கக்கூடியா ஜெபிக்கிற ஐயா. சிந்தனையில் போராடுற பொல்லாத பிசாசு உண்ட வல்லமைகள் இயேசு நாமத்தினால அழிக்கப்பட்டு போகட்ட. ஆண்டவரே, இருதயங்களிலே போராடுகிற பொல்லாத பிசாசு உண்ட வல்லமைகள் மூர்க்கத்தின் ஆவிகள் இயேசு நாமத்தினால அழிக்கப்பட்டு போகட்ட. ஆண்டவரே, பயத்தை தூண்டக்கூடிய ஆவிகள் இருதயங்களை விட்டு வெளியேறட்டும். ஆண்டவரே, இருதயத்திலே கசப்பை கொன்றக்கூடிய ஆவிகள், வெறுப்பை கொன்றக்கூடிய ஆவிகள் இயேசு நாமத்தினால அழிக்கப்பட்டு போகட்ட. ஆண்டவரே, தற்கொலையை தூண்டக்கூடிய ஆவிகள் இயேசு நாமத்தினால அழிக்கப்பட்டு போகட்ட. ஆண்டவரே, இந்த உலகத்தோட போயிடுவோம், வாழக்கூடாது, வாழ எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி ஆண்டவரே பிசாசு எண்ணத்தை கொண்டு வந்து பிள்ளைகளை தற்கொலைக்கு நேராக தூண்டாது பிடிக்க. ஆண்டவரே, தற்கொலையின் ஆவிகள் குடும்பங்களை விட்டு வெளியேறட்டும். ஆண்டவரே, குடும்பங்களை போராடுற பொல்லாத பிசாசு உண்ட வல்லமைகள் பொல்லாத மாந்திரிக சக்தியுடைய கிரியைகள் சபிக்கப்பட்ட ஆவிகள் இயேசு நாமத்தினால அழிக்கப்பட்டு போவதாக. குடும்பங்களுக்குள்ளே காணப்பட்ட சாபங்கள் சாபத்தின் வல்லமைகள் இயேசு நாமத்தினால முறிக்கப்பட்டு போகட்ட. ஆண்டவரே, யா குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா பண தேவைகளையும் பொருள் தேவைகளையும் ஆள் தேவைகளையும் நீ சந்தித்து கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. குடும்பங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பிள்ளைகளோட பேசுகிறீர் ஆண்டவரே. பேசுறது மட்டுமல்ல, தங்களோட வாழ்க்கையில ஆண்டவரே காரியங்களை கடைபிடிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லா ஆசீர்வாத தடைகளும் இயேசு நாமத்தை விலகுவதாக. கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. ஆண்டவரே, நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு மட்டுமே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சி மூலமாக ஆவியான உங்களோட இடைவிட்டு கொண்டிருக்கிறார். கடன் வாங்காதங்க, வட்டிக்கு கடன் வாங்காதங்க, வட்டிக்கு கடன் வாங்கி மற்றவங்க கொடுக்காதங்க, அதனால் நீங்கள் பாதிக்கப்படாதங்க. நீங்கள் வாழணும், நீங்கள் வாழ்ந்து ஆண்டவருக்கு என்று சொல்லி சாட்சியாக இருக்கும்போது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோட குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் உங்களோட வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்து உங்களை மகிழ பண்ணுவார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.
பிரியமானவர்களே, இந்த நாள் நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்த மறந்துடாதீங்க. உங்களுடைய ஜபக்குறிப்புகளை கடிதங்கள் மூலமும் இமெயில்கள் மூலமும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆலோசனை வழங்கவும் சகோதரர் மோகன் சிலாசஸ் அவர்களும் தேவ ஊழியர்களும் ஆயத்தமாக இருக்காங்க. நாளையும் நாளை மறுநாளும் ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியை பார்க்க மறந்துடாதீங்க. முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமை ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி அற்புத பெருவிழாவாக நடைபெறும். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துங்க. உங்களுக்கு விடுதலை தேவையா, ஏதாவது சுகம் தேவையா, நீங்களும் குடும்பத்தோட இந்த நிகழ்ச்சியை பாருங்க. மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639-353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.